வரிசையில் அமைந்த முக்கோணத்தின் முனைப்புள்ளிகளும் அதன் பரப்பளவுகளும் கொடுக்கப்பட்டுள்ளன. முனைப்புள்ளிகள் கொடுத்திருக்காங்க, பரப்பு கொடுத்திருக்காங்க. P இன் மதிப்பை காண்க. ரைட்டா? இப்ப நல்ல கவனி, கண்ணு கவனிங்க. ரெண்டு முறையில இத செய்யலாம்னு சொல்லி கொடுத்திருக்கேன். ஆன்சர் வெரிஃபிகேஷனுக்கு ஒரு முறை சொல்லி கொடுத்துருக்கேன், உங்க புக்ல இருக்கிற ஒரு முறை. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கோணத்தினுடைய பரப்பு, முக்கோணத்தின் பரப்பு equal to அரை பெருக்கல், கவனிக்கணும் நல்லா, x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 சரி சரி x1 y1 வெரிடா பரவால நான் தப்பு பண்ணா நீ கரெக்டா சொல்ற வெரி குட் தான் ரைட்டா x1 y1 கிளாப் பண்ணிக்கோங்க அடுத்து இப்போ இதுல எது x1 y1 அப்படிங்கறத கொஞ்சம் லேட் ப்ளூமர்ஸ் தான் புரிஞ்சுக்க एक्चुअली தெரியும் x1 y1 x2 y3 x3 y3 தெரியும் முடியாத படத்தை நீ வேணுமே என்ன பண்ணி கேட்கல புரிஞ்சுக்கோ x1 y1 x2 y2 x3 y3 கணக்குல புடிக்க கூடாதுடா நீ எழுதி குடிச்சுக்கணும் நான் டைம் ஆகும்னால அப்படி செய்யற அடுத்து x1 y1 என்னடாங்கனா 0 0 அடுத்து x2 y2 3 x3 y3 6 2 x1 y1 0 0 சரியாடா அடுத்து முக்கோணத்தின் பரப்பு என்னடா நான் கொடுத்திருக்காங்க 20 அதாவது 20 அப்படியே இருக்கும் இப்போ இந்த வகுத்தல் 2 இருக்கா அப்ப இங்க இப்படி 1/2 னு எழுதுறதுக்கு பதிலா இந்த வகுத்தல் 2 இந்த பக்கம் வந்தா என்னவா மாறும் 2/2 மாறும் புரியுதாடா அதுக்கு அடுத்து நல்லா கவனிங்க இந்த இடத்துல ரைட்டா ஃபர்ஸ்ட் என்னது மேல் இருந்து கீழ் 0 பெருக்கல் 8 என்னது 0 அடுத்து பி பெருக்கல் 2 2 பெருக்கல் பி அது கவனிமாங்க 2 பெருக்கல் பி அப்ப என்னது பிளஸ் 2 பி பிளஸ் புரியுதா கூட்டல் போறோம் அடுத்து மறுபடி பிளஸ் 6 பெருக்கல் 0 0 एक्चुअली இந்த பிளஸ் 0 பிளஸ் 0 இல்லாம வெறும் 2 பி மட்டும் கூட எழுதலாம் ஆனா நான் சொல்றேன்ல படிப்படியா எல்லா குழந்தைக்கும் புரியணும்ன்றதால ஃபுல் ஸ்டெப் செய்றேன் அடுத்து மைனஸ் மேல் இருந்து கீழ் வந்தாச்சா அடுத்து கீழ் 0 பெருக்கல் பி என்னது 0 அடுத்து 8 பெருக்கல் 6 8 பெருக்கல் 6 எப்படி பெருக்கினா ஈஸியா இருக்கும்னு பார்க்கலாம் 5 40 6 48 அது ஈஸி 8 விட நமக்கு அது ஈஸி அதனால 5 40 6 48 என்ன 48 48 அடுத்து 2 பெருக்கல் 0 0 சரியா கேட்டா 2 பெருக்கல் 20 4 அப்ப இங்க என்ன இருக்கு 2p மைனஸ் இங்க என்னது இந்த பிராக்கெட் தேவையா தேவை இல்ல இருந்தால தப்பு கிடையாது அடுத்து இப்ப பி தான கண்டுபிடிக்கணும் அதனால இந்த 2 பி இங்க வச்சறோம் அப்படியே இங்க என்ன இருக்குது 40 இந்த மைனஸ் 48 இந்த பக்கம் வந்தா என்ன வரும் பிளஸ் 48 அப்ப என்ன வருது இங்க 88 இது சேக்கடாகனா 88 equal to 2 அப்ப p equal to 88 by 2 அப்ப எவ்வளவு வருது p equal to 44 p equal to 44 நான் ஏட்ட இல்லாததுனால இப்படி செய்றேன் இந்த ஸ்டெப் எங்க வரணும் கீழ வரணும் புரியுதா p equal to 44 சரி இந்த விடையை நாம சரி பார்க்கலாமா இன்னொரு முறை என்ன சொல்லி கொடுத்தனா கொடுக்கப்பட்டுள்ள முனைப்புள்ளிகள்ல ஒரு முனைப்புள்ளியை என்ன புள்ளியா மாத்தணும் சொல்லி கொடுத்தேன் ஆதி புள்ளி 0,0 0,0 க்கு என்ன பேரு ஆதி புள்ளியா மாத்தணும் ரைட்டா ஆதி புள்ளியா மாத்தி முக்கோணத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் இங்கே நமக்கு வேலை ஈஸியா போயிடுச்சு ஆதி புள்ளியாவே கொடுத்துட்டாங்க ஒரு புள்ளி என்னது ஆதி புள்ளியாவே இருக்கு அதனால கவனி இப்ப 0,0 அடுத்தது என்னது P,8 அடுத்தது புரிய
இந்த மூன்று முனைப்புள்ளிகள்ல ஏதாவது ஒரு முனைப்புள்ளிய என்ன பண்ணணும் செய்யலாமா செய்யக்கூடாது எளிமையா இருக்குதா இல்லையா தேங்க்யூடா கண்ணா